நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பாக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரான காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியிடம் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை நிறைவேற்றது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை கடந்த மாதம் நோட்டீஸ் அனுப்பியது. கொரோனா தொற்றுக்கு ஆளான திருமதி சோனியா காந்தி விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரியிருந்தார். திரு ராகுல்காந்தி விசாரணைக்கு ஆஜரான நிலையில் அவரிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருமதி சோனியா காந்தி டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜரானார். அவருடன் திருமதி பிரியங்கா காந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தார். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இன்றைய விசாரணை நிறைவேற்றது. இன்றைய விசாரணையை தொடர்ந்து திருமதி சோனியா காந்தி நாளைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுவது தொடர்பாக சம்மன் அனுப்புவது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது.